வெல்கம் வியூவர்ஸ், டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் மிக்க நன்றி. இதே போல் சப்போர்ட் கொடுக்கணும்னு உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து நான் கேக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒன்றும் அடுப்பே யூஸ் பண்ணாமல், ஓவனும் யூஸ் பண்ணாமல் கேக் பண்ணியிருக்கேன், சீஸ் கேக்கு. அதை வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் புது ரெசிபியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். பாருங்கள் எவ்வளோ அருமையான சீஸ் கேக் ரெடி ஆயிருச்சு. இது வந்து அடுப்பே யூஸ் பண்ணாமல் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு. காலையில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஈவினிங் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதில் வந்து குட் டே பிஸ்கெட் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது பிஸ்கெட் எடுத்துக்கலாம், மாரிகோல்டு பிஸ்கட்டோ, அந்த மாதிரி சாதாரண பிஸ்கட் கூட எடுத்துக்கலாம். நான் இது சாக்லேட் ஃப்ளேவருக்காக, இது வந்து இந்த சாக்லேட் சிப்ஸ் உள்ள பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதை 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாகி கொண்டு வந்துடுங்க. அது வந்து நல்லா பொடியாக இருந்தால் தான் நம்ம செட் ஆகும்போது கேக் மாதிரி நல்லா இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. மிக்ஸி பொடி பண்ணி கொண்டு வந்த பிஸ்கெட்ஸை இதை இதில் வந்து நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் மாத்திரம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப வந்து மெல்ட் பண்ணி அது ஆறுன பட்டர் தான் அதை வந்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த பிஸ்கெட்டோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பட்டர் வந்து எல்லா பிஸ்கெட்டும் மிக்ஸ் ஆகிற லெவலுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாக்க அது வந்து நமக்கு கொஞ்சம் கேக் மாதிரி டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து செட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பாத்திரம் வேணும். அது வந்து இது 10 கேக் மாதிரி கமுத்தியெல்லாம் எடுக்க முடியாது. அதனால் இதை அப்படியே பிரித்து எடுக்கணும். அதுக்காக நான் இதில் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸில் இந்த ஆப்போசிட் சைட்ஸில் இந்த கார்னரை வெட்டி வச்சுருக்கேன், வெட்டி ஒட்டி வச்சுருக்கேன். கீழே உள்ள பாகத்தை ஃபுல்லாக வெட்டி எடுத்தாச்சு. இது வந்து ஒன்லி வந்து பட்டர் பேப்பர் வச்சு சேர்த்து ஒட்டி வச்சுருக்கேன். நம்ம இந்த கேக் செட் ஆனதுக்கப்புறம் அந்த கார்னரை வெட்டி விட்டோம்னா கரெக்டாக பிரித்து அப்படியே எடுத்துடலாம். அதனால் நான் இதை செட் பண்ணி வச்சுருக்கேன். டிஸ்மேண்டல் அந்த பாத்திரம் வந்து கேக் டின் இருக்கிறவங்க அதில் செய்யலாம். இல்லாதவங்க இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற இதை வச்சு இந்த மாதிரி செய்யலாங்கிறதுக்காக தான் நான் இதில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த பட்டர் மிக்ஸ் பண்ண இந்த பிஸ்கெட்ஸை வந்து இதில் அந்த கேக் டின்னில் போட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்துடாதீங்க, கொடுத்தீங்கன்னாக்கா கல் மாதிரி ஆயிரும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி செட் ஆகுறதுக்கு லேசாக இதை வந்து அந்த ஸ்பேட்டுலா வச்சு நான் ஸ்மூத்தாக வந்து சரி பண்ணி வச்சுருக்கேன், லெவல் பண்ணி. இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் கொஞ்ச நேரத்துக்கு. ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க, ரொம்ப ஹார்டாயிரும். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதில் 150 கிராம் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ரெடிமேடு தான், அதனால் வந்து நம்ம ஈஸியாக வாங்கி வச்சு இதை செஞ்சிடலாம். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன், இந்த க்ரீம் சீஸ் கூட. இப்போ இதை வந்து நல்லா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் பீட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஹேண்ட் விஸ்கர் வச்சு கூட செய்யலாம். ஆனால் வந்து எனக்கு வந்து என்னால் செய்ய முடியாது, கை ரொம்ப வலி எடுக்கும். அதனால வந்து நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு செய்கிறேன். நீங்கள் ஹேண்ட் விஸ்கர் வச்சு கூட செய்யலாம். நல்லா ஸ்மூத்தாக ஆக்கணும். அவ்வளோதான், இதை வந்து நல்லா பீட் பண்ணி ஸ்மூத்தாக கொண்டுட்டு வரணும். அவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்கன்னாக்கா அதான் நம்ம கேக் மேலே வைக்கும்போது செட் ஆகும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர், அதாவது மிக்சியில் போட்டு பொடி பண்ண சீனி பவுடர் வச்சுருக்கேன். அது 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எங்களுக்கு ஸ்வீட் வந்து ஜாஸ்தி தேவையில்லை, அதனால் சேர்த்துருக்கேன். ஏன்னா அடுத்து நம்ம இந்த க்ரீம் வந்து விப் க்ரீம் வந்து சேர்க்க போகிறோம், அதுலேயும் ஸ்வீட் இருக்கும். அதனால் நான் இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி தேவைன்னா அதை கூட போட்டு நீங்கள் இந்த மாதிரி விஸ்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு ஒரு பாத்திரத்தில் இது விஸ்க் ஆயிடுச்சு. இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு க்ரீம் எடுத்திருக்கேன், விப்பிங் க்ரீம். இதை வந்து நல்லா வந்து கேக் மேலே நமக்கு க்ரீமெல்லாம் இருக்கும்ல, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து விஸ்க் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இந்த ஒரு 5 மினிட்ஸ்க்காவது நல்லா அடித்தாங்கன்னா தான் நல்லா அருமையாக வந்து சாஃப்டான நமக்கு பீக்கோட அந்த க்ரீம் கிடைக்கும். பாருங்கள் நல்லா அருமையாக வந்துருச்சு. இப்போ வந்து இதை என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ முதல்ல க்ரீம் சீஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது அது கூட இந்த க்ரீமையும் சேர்க்கணும். இப்போ இந்த க்ரீம் சீஸ் அடிச்சு பீட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து
ஹெவி க்ரீமை வந்து பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி விடணும். விப்பிங் க்ரீமும் இப்போ சீஸையும் நல்லா சேர்த்து கலந்து வந்து விஸ்க் பண்ணும்போது நல்ல ஒரு அருமையான வந்து சாஃப்டான ஒரு க்ரீம் கிடைக்கும் நமக்கு. இந்த க்ரீமை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ வந்து இந்த கேக்கு மேலே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அந்த செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேக்கை, அதை எடுத்து இதை இதுக்கு மேலே நல்லா செட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம இந்த பீட் பண்ணி வச்சுருக்க இந்த சீஸ் க்ரீமை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நம்ம வந்து வேறு எதுவுமே செய்ய வேண்டாம், இந்த மாதிரி இந்த க்ரீமை மாத்திரம் இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லெவல் பண்ணி விடணும். அவ்வளோதான், நல்லா செட்டாக வந்து லெவல் பண்ணி விடுங்க. லெவல் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 hours அல்லது 3 hoursக்காவது இதை வச்சிடணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த க்ரீம் செட் ஆகும், இல்லைன்னாக்கா வந்து தனித்தனியாக அதாவது மெல்ட் ஆகி விழுந்துடும். அதனால் நான் வந்து 4 hoursக்கு வச்சுட்டேன். இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் போட்டு இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து 4 hours வச்சுருந்தேன். இப்போ இது நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்து டாப்பிங் வந்து எதுனாலும் கொடுக்கலாம், சாக்லேட் மெல்ட் பண்ணி போடலாம், இல்லைன்னாக்கா வந்து ஜெல்லி ஏதாவது பண்ணி வைக்கலாம், இல்லை அந்த மாதிரி நீங்கள் எது வேணுமோ அதை செஞ்சுக்கலாம். நான் வந்து ப்ரலீன் வந்து செஞ்சு எடுத்தது வீட்டில் இருந்தது, அதாவது சுகர் கேரமலைஸ் பண்ணி அதில் வந்து நம்ம பாதாம் போட்டு அதை வந்து சிக்கி மாதிரி வெளியில் எடுத்து அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அது தான் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ டாப்பிங்ஸ் இல்லாமலும் நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணலாம். இது கொஞ்சம் அழகாகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்குங்கிறதுக்காக நான் இதை சேர்த்துருக்கேன். சும்மா இதை வந்து மேலே வந்து தூவி தான் விட்டுருக்கேன், இதை செட் பண்ணலாம் அவசியம் இல்லை. இப்போ சாக்லேட்லாம் மெல்ட் பண்ணி ஊற்றுனீங்கன்னா அதை செட் பண்ணி தான் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம். இப்போ பாருங்கள் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இதை இப்படியே பிரித்து எடுத்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் அருமையான சீஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓவனை எடுக்கலை, அடுப்பில் வைக்கலை, எதுவும் செய்யலை, ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சு ரொம்ப அருமையான டேஸ்டான கேக்கு வந்து நமக்கு சீஸ் கேக் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கிங்க. பாருங்கள் கீழே வந்து பிஸ்கட் லேயர் இருக்குது, அடுத்து சீஸ் இருக்குது, க்ரீம் சீஸு, அதுக்கு மேலே நான் டெக்கரேட் பண்ணது இருக்குது. அவ்வளோதான், இவ்வளோ ஈஸியான கேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி புது புது ரெசிபிகள் நான் போடுறேன், எனக்கு சப்போர்ட் கொடுங்க. அடுத்த ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.